நண்பர்களுக்கு வணக்கம் குரோபேக்ஸ் குவாலிட்டி பற்றி விரிவான ஒரு வீடியோ இன்றைக்கி தோட்டங்கிறது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு கெமிக்கல் உரம் பூச்சிக்கொல்லி இல்லாமல் இயற்கையாக காய்கறிகளை நாமளே விளைவிச்சு சாப்பிடணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு வந்திருக்கு நல்ல ஒரு மாற்றம் இது ஒரு தோட்டம் தொடங்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா முக்கியமாக குரோ பேக்ஸை சொல்லலாம் அப்புறம் காய்பீத் மண்புழு உரம் எல்லாம் மண்களவை ரெடி பண்ண தேவைப்படுது இப்போ நிறைய பேர் மாடித்தோட்டம் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க மாடித்தோட்டம் பொருட்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் உருவாயிருக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் போது அதுக்கான ஒரு வியாபார உலகம் உருவாகுது டிமாண்ட் அதிகமாக அதிகமாக பொருட்கள் விலையும் அதிகமாகுது கூடவே தரம் இல்லாத பொருட்கள் கலப்படம் ஏமாத்துறதுன்னு எல்லாமே ஆரம்பிக்குது ஒரு எட்டு வருஷத்துக்கு காயர் பேத்து கிலோவே வரும் ஆறு தான் அஞ்சு கிலோ கட்டி வெறும் முப்பது தான் இன்னைக்கு கிலோவே முப்பது ரூபாய்க்கு மேலே காய்பீத்து கட்டிய தண்ணியில் அலசி எடுக்கும்போது நிறைய மண் வர்றதை பார்த்துருக்கீங்களா அஞ்சு கிலோ கட்டி அலசணுனா அதில் ஒரு அரை கிலோ மண் இருக்கும் இது ஏதோ தேங்காய் நாறு காய வைக்கும்போது கலந்து வர்ற மண் கிடையாது வேணுன்னே மண்ணை சேர்க்குறாங்க இதுதான் உண்மை நாலரை கிலோ காயற்பீத்துல அரை கிலோ மண்ணை சேர்த்தோன்னா அஞ்சு கிலோ காய்ப்பீத்து கட்டி ரெடி ஒரு கிலோ மண்ணையும் முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் நல்ல லாபம் தானே கொஞ்சம் மண் கலந்தோன்னா நாமளும் பெருசாக கண்டுக்க மாட்டோம் இல்லையா இப்படி தான் கலப்படம் ஆரம்பிக்குது ஒரு விவசாய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ வேப்ப முன்னாக்கை பார்த்து நிறைய கலப்படம் வருது அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதில் எப்படி கலப்படம்னு கேட்டால் மரத்தூளை கலந்துடுறாங்களாம் நல்லா கலந்துட்டோன்னா மரத்தூளுக்கும் வேப்ப முன்னாக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது இப்படி கலப்படம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு கடைசியில் ஏமாறுறது நாம தான் இந்த வருஷத்துல சமீபத்தில் அதிக அளவில் கலப்படம் நம்ம தோட்டத்துல நிறைய பயன்படுத்துகிற குரோபேக்ஸில் தான் நடக்குது அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் எனக்கு இருந்து சில கேள்விகள் வரும் ஆன்லைனில் சில பேக்ஸ் பார்த்துட்டு இது மாதிரி வாங்கலாமான்னு கேட்பாங்க இந்த க்ரோ பேக்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது ஆனால் லோக்கலில் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் ரெண்டுமே ஒரே க்ரீன் ஆரஞ்சு பேக் தான் ஒரே திக்னஸ் தான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் வர்ற பாலித்தீன் பேகு ரொம்ப விலை குறைவாக இருக்குது ஒரு பேக்கு இருபது இருபத்தஞ்சி ரூபா தான் சொல்கிறாங்க அதை வாங்கலாமான்னு கேட்பாங்க குரோ பேக்ஸ் வாங்கினேன் ஒரு வருஷத்துலேயே கலர் மங்கி வெளியே போய் இது மாதிரி கிளிய ஆரம்பிச்சிட்டு என்ன காரணம் வாங்கும்போது நல்லா தான் இருந்தது இதில் எப்படி நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கும் இது மாதிரி குரோ பேக்ஸை நம்பி வாங்கி ஏமாந்த அனுபவம் இருக்கும் நானும் ஏமாந்துட்டு தான் இருக்கிறேன் இந்த தார்பாலின் ஷீட் என்னோடய கனவு தோட்டத்தில் தொழு மூடி போடுறதுக்கு இங்கே கோயம்புத்தூர் உக்கடம் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேன் எட்டு மாதம் கூட ஆகலை எந்த அளவுக்கு கிழிஞ்சு போய் ஒன்றுக்குமே ஆகாமல் போயிட்டுன்னு பாருங்கள் ஆனால் வாங்கும்போது யூவி ட்ரீட்டட் சார் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு ஏமாற்றி தான் விற்கிறாங்க நம்பி வாங்கிட்டு வந்தால் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை இப்போ தான் சம்மரே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே இப்படி தும்பு தும்பாக போயிட்டு இந்த தார்பாலின் ஷீட்டு மாதிரி தான் க்ரோ பேகும் வாங்கும்போது நல்லா பல பலன்தான் இருக்கும் ரெண்டாவது வருஷமே கிளிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் என்ன எப்படி ஏமாற்றப்படுறோம் எப்படி தரமான க்ரோ பேக்ஸை பார்த்து வாங்குறது விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு பெருசாக டெக்னிக்கலாக க்ரோ பேக்ஸ் பற்றி தெரியாது சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் நிறுவனர் அர்ஜுன் சார்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ குரோபேக்ஸ் தயாரிப்பு பற்றி நிறைய விவரங்கள் சொன்னாங்க அந்த விவரங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் சரி இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்போ குரோபேக் குவாலிட்டி பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன் நம்ம வீடியோ ஷூட்டிங்கை சேலம் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ்லேயே வச்சுக்கலான்னு முத முதலாக சேலம் போனேன் சேனலுக்காக நேரடியாக ஒரு இண்டஸ்ட்ரி போய் ஒரு வீடியோ கவரேஜ் செஞ்சது இதுதான் முதல் முறை இதுக்கு முந்தி சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் வச்சு க்ரோபேக்ஸோட பேக்ஸோட விலை விவரங்கள் பற்றி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த முறை க்ரோ பேக்ஸ் குவாலிட்டி பற்றி கவர் செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம் கூடவே குரோ பேக்ஸோட தற்போதைய விலை விவரங்களும் இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் சுபிக்ஷா இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறில் குரோ பேக்ஸ்ங்கிறத மொத அறிமுகப்படுத்தியது சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் தான் அப்போ அர்ஜுன் குரோ பேரில் இருந்தது கார்டனிங் க்ரோ பேக்ஸ் இந்த அளவுக்கு பெரிய அளவில் தயாரிக்க வேறு எந்த கம்பெனியும் இல்லை அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இது இப்போ நிறைய பெரிய நிறுவனங்கள் இவங்க இவங்ககிட்ட இருந்தால் தான் பேக்ஸ் வாங்கி விற்கிறாங்க க்ரோ பேக்ஸில் எல்லா வெரைட்டிஸும் பண்ணுறாங்க எல்லா சைஸ்லையுமே பண்ணுறாங்க நான் இந்த பெரிய ட்ரேக்கு செஞ்ச மாதிரி நமக்கு ஏதாட்டு கஸ்டமைஸ் பண்ணி க்ரோ பேக்ஸ் வேணும்னாலும் செஞ்சு கொடுக்குறாங்க க்ரோ பேக்ஸ் தவிர பெரிய பெரிய தோட்டங்களில் பண்ணைக்கொட்டை அமைக்கிறதுக்கு பாண்டும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நான் ஆரம்ப காலங்களில் கார்டனிங் மெட்டீரியல் வாங்குறேன்னு நிறைய இடங்களில் ஏமாந்துருக்கேன் இன்றைக்கும் நிறைய பேர் இத்துப்போன க்ரோ பேக்கை அதிக விலை கொடுத்து வாங்கி ஏமாடுறாங்க அது மாதிரியான நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோவுக்காக அர்ஜுன் சார் நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருந்தாங்க க்ரோ பேக்ஸ் மெட்டீரியலில் என்ன இருக்குது அதை எப்படி தயாரிக்கிறாங்க தரமற்ற ஒரு க்ரோ பேக் மெட்டீரியலில் எப்படிலாம் கலப்படம் நடக்குதுன்னு சொன்னாங்க சும்மா கலப்படம்னு சொன்னால் புரியாது என்னென்ன பொருட்கள்லாம் கலந்து இந்த சிந்தட்டிக் ஷீட் ரெடி பண்ணுறாங்க அதில் எப்படிலாம் கலப்படம் பண்ணுறாங்கன்னு விரிவாக அர்ஜுன் சாரே சொல்ல கேட்கலாம் இப்போ இதில் இருக்கிற பால் வந்து ஒரு லிட்டர் நாற்பத்தி ஆறுரூபா ரூபாய் ஒரு லிட்டரு இப்போ ஆரோக்கிய மில்க் நாற்பத்தி ஆறு ரூபாய் இப்போ நான் என்ன பண்றேன் ஆம் ஆடிங் ஒன் லிட்டர் வாட்டர் இது என்ன இது பால் தான் என் தம்பி விற்கிறார் இந்த பால் லிட்டரு இருபத்தி மூணு ரூபாய் இப்போ எனக்கு இன்னொரு தம்பி இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு லிட்டர் வச்சுக்கிட்டார் தண்ணி இப்போது இந்த பால் நாற்பத்தி எட்டு ரூபாய் பை த்ரீ பதினாறு ரூபாய் இப்போ பதினாறு ரூபாய்க்கும் பால் வைக்கலாம் இருபத்தி நாலு ரூபாய்க்கு பால் வைக்கலாம் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு பால் வைக்கலாம் ஆனால் பால் பால் தான் இப்போ தார்பாலின் தொழிலும் அப்படி தான் ஒரு பிளாஸ்டிக் தார்பாலின் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு முறையான பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது இந்தந்த பொருள் இந்தந்த கலவையில் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும் இப்போ நான் வந்து இந்த தொழில் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் நான் இது என்ன பார்த்தீங்கன்னா தார் தயாரிக்கும் பொழுது முதல் தேவை வந்து ஹஸ்டிபி மூலப்பொருள் இதுதான் ஹஸ்டிபி ஓகே நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து அடிப்படையான ஃபேப்ரிக் இதுக்குள்ளே இருக்க ஃபேப்ரிக் வந்து ஹஸ்டிபி இது எலாங்கேட் ஆகாது அதுக்காக வந்து இந்த மூலப்பொருளை உபயோகப்படுத்தி ஃபேப்ரிக் பண்ணி அதை கட் பண்ணி தறி மாதிரி ஓட்டி ஃபேப்ரிக் பண்ணுறோம் சிமெண்ட் சாக்கு மாதிரி இருக்கும் பிஃபோர் ப்ராசஸிங் அடுத்தது எல்டிபி எல்டிபி வந்து பால் பை அதான் எல்டிபி அது இழுத்தாய் இலாங்கேட் ஆகும் இலகும் அது பெருசாகும் அது வந்து வாட்டர் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணுறோம் அது வந்து மேலேயும் அடிப்பாகத்துலையும் வந்து லேமினேட் பண்ணுறோம் ஸோ இஸ் ஃபார் ஃபார் லேமினேஷன் ஹச்டிபி இஸ் ஃபார் ஸ்ட்ரென்த்து இதுதான் தார் அடிப்படையான உற்பத்தி பண்ணும் முறை இது வந்து ரா மெட்டீரியல் இதில் வந்து இது யூபி ஸ்டெபிலைசர் ஒரு சன்லைட்டில் தார் ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூவி ஆட் பண்ணால் தான் அந்த சூரிய வெப்பத்தில் உள்ள புற ஊதா கதிர்கள் அதை எதிர்த்து நிற்கும் சக்தி வந்து இதுக்கு இருக்குது இதை வந்து இது காஸ்ட்லி இது ஃபோர் நைன்டி ருபீஸ் இதை வந்து அந்த ப்ராசஸில் நீங்கள் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் வெயிலே போட்டாலுமே ரொம்ப நாளைக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒன்றும் பாதிப்பே இல்லாமல் இது பாய் உங்களுக்கு உழைக்கும் இது காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இது யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது இது தூக்கி மூலையில் போட்டுறாங்க ஆச்சுங்களா அடுத்தது இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு இது நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ இது என்ன பண்ணுறான் இதை எடுத்துட்றான் இது எடுத்துகிட்டு இது வந்து பால் பை பழைய பால் பை கேரி பேக்கு இதெல்லாம் கலந்து வருது இது பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் இந்த தானாக கிடைக்கிது பழைய பால் பை எல்லாம் பொறுக்கிட்டு போய் உருக்கி எடுத்து இது மறுபடியும் கன்வென்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பொருளை வந்து இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பழைய பால் பை இது வந்து ரோட் சைடு கேரி பேக்கு இந்த ரோட் சைடு கேரி பேக்கு பிளாஸ்டிக்லாம் பொறுக்கிட்டு போய் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தானே உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி அறுபத்தஞ்சு ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக கலக்கலாம் இது வந்து மாஸ்டர் பேட்ச் இது வந்து கலர் சாய பவுட்ரு நீங்கள் ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் ஆரஞ்சுனா ஆரஞ்சு அது நீங்கள் போகலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பேட்ச் சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் பேட்ச்சு கிலோ நூறு ரூபாயிலேருந்து இரநூத்தொம்பது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ரொம்ப சீப்பாக போட்டிங்கனாலும் அந்த கலர் நொறுங்கி போய்டும் பொறிஞ்சு போயிடும் இது எல்லாத்தோட டாப் ஹீரோ தான் ஹீரோ இவர் பேர் ஃபில்லர்னு பேர் பதினோரு ரூபாய் பத்து ரூபாய் அப்ராக்சிமேட்லி பர் கேஜி இவர் வந்து எல்லாருக்கூடையும் கூட்டு சேர்ப்பார் இது வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பொருளோட இந்த பில்லரை போட்டிங்கன்னா இது உள்ளே போய் கலந்து உங்களுக்கு கலப்படம் இல்லை இது மிக்சருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் இது மூணு மாதத்துலையோ நாலு மாதத்துலையோ வெயில் பட படப்பாட இவர் பிரிஞ்சிடுவார் புரிஞ்சிடுவார் அப்போது ஒரு தயார்பாளின் வந்து இரநூத்தொம்பது ரூபாய்க்கும் பண்ணலாம் நூற்றி ஐம்பதுக்கு பண்ணலாம் நூற்றி இருபதுக்கு பண்ணலாம் இப்போ எவ்வளோக்கு கிளவோ இந்த ஃபில்லர் இந்த மாதிரி ஒரு பழைய பால் பயில பண்ணுறது ரோட் சைடான வேஸ்ட்டு இந்த மாதிரி மூலப்பொருள் கொண்டு நீங்கள் தயார் பண்ணும் பொழுது அதோடய உழைப்பு கட்டாயமாக மிக மிக குறுகிய தான் வரும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்கும் பொழுது அது உண்மையான பிராண்டட் பொருளாக அது சரியான விகிதத்தில் அதோட மூலப்பொருட்கள் கலக்கப்பட்டதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி கட்டாயம் வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர்ட் இப்போ தான் நடக்குது இப்போ நமக்கு இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பற்றி ஓரளவுக்கு நல்ல புரிதல் வந்திருக்கும் இந்த மாதிரியான ரீசைக்கிள் மெட்டீரியலில் விலையை குறைக்கிறதுக்காக அதிக அளவில் ஃபில்லர் கலந்து வர்ற சிந்தட்டிக் ஷீட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தரமற்ற குரோ பேக்கு மூல காரணமே இன்றைக்கி தரமே இல்லாத இது மாதிரியான சீப்பான ஒரு ஷீட்டை ஒரு ஐம்பது கிலோன்னு வாங்கி தச்சு குரோ பேக்னு எல்லா நர்சரியிலையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியில் ஏமாறுறது நாம தான் ஒரு அடி அகலம் உள்ள குரோ பேக் வெறும் நாற்பது ரூபாய் தானா பரவாயில்லையே அப்படின்னு வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துலேயே கிழிஞ்சு போயிடும் அதை நாமளும் பெருசாக இல்லை புதுசாக வாங்கிக்கிறோம் ஆனால் உண்மையிலே தரமான குரோ பேக்னால் ஒரு ஏழு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும் அதுதான் உண்மை அதனால தான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் குரோ பேக்ஸ் எல்லாமே செவன் இயர்ஸ் பேக் அப்படின்னே போட்டு விற்கிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு வரேன் நான் புதுசாக குரோ பேக்ஸ் வாங்கிய கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் இந்த பேக்ஸ் எல்லாமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆன பேக் தான் இன்னமும் கலர் அப்படியே இருக்குது ஒரு தையல் கூட விட்டதில்ல பேக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது சுபிக்ஷா நிறுவனம் குரோ பேக்ஸ் தயாரிக்கிறதுல குவாலிட்டியாக செய்கிற கூடுதல் விஷயங்களை அர்ஜுன் சார் சொல்ல கேட்கலாம் சார் இன்றைக்கி மாடித்தோட்டம்னு பேசும்போது குரோ பேக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா குரோ பேக்ஸ் மார்க்கெட்டில் வருது நிறையா பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் இயர் டூ இயரில் ஃபேட் ஆயிடுது கிழிஞ்சு போயிடுது ஸோ ப்ரோபேக்ஸ் குவாலிட்டிங்கிறது நாளாக நாளாக மக்களுக்கு அந்தளவுக்கு ஒரு விவரங்கள் தெரியல எல்லாமே ஹெச்டிபி பேக் அப்படின்னா ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னா அது ஒரே மாதிரி தான் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இப்போ சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் பேக் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியமாக க்ரீன் கலர் கூட இன்றைக்கி வரைக்கும் ஃபெய்டானதில்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பேகு ஸோ உங்கள் மேனுஃபேக்சரிங்கில் எந்த அளவு என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் வந்து முதல் முதலாக வந்து குரோபேக்ஸ் கான்செப்ட் ஒன்று உருவாக்கி ஆரஞ்சு க்ரீன் பேக் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் எங்கள் கம்பெனி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு இதில் என்ன அடிப்படையாக பார்த்தோன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஒரு சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வந்து எப்படி உருவாக்குறோம் எப்படிலாம் வந்து அது தயாரிக்கப்படுது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா இது சிந்தட்டிக் ஃபேப்ரிக் இது நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கே போனாலுமே இந்த மாதிரி பொருள் தயாரிக்கும் பொழுது நிறையா ஃபில்லர்ஸு ரீசைக்கிள் கிரானுவல்ஸு எல்லாமே ஆட் பண்ணி தான் பண்ணுறாங்க ஆனால் கலர் மட்டும் கொடுத்துருவாங்க கலர் மட்டும் க்ரீன் ஆரஞ்சு இருக்கும் ஸோ மக்களுக்கு இன்னும் வரது என்னென்னா எல்லா க்ரீன் ஆரஞ்சு பேக்கும் இட் இஸ் நாட் ரியல் க்ரீன் ஆரஞ்ச் பேகு கலர் மட்டும் பார்த்து ஒரு பொருளை சூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய சைடு காட்டணும் அவங்களுக்கு அதில் பார்த்திங்கனாவே பேக்லாம் வந்து ஒரு ரெண்டு மாசத்தில் ஆரஞ்சு கலர் சாயம் போயிருக்கும் ஒரு ஆறு மாதத்தில் பேக் வந்து கிழிஞ்சிருக்கும் இப்போது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கலக்கப்படுற ரீசைக்கிள்டு ஆசல்லஸ் கால்சியம் இதெல்லாம் அதிகமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதோடய லைஃப் கம்மியாகிட்டே போகுது இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த ரோல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது முந்நூறு கிலோ அந்த ஒரு ரோல் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரோல் வந்து நாங்கள் இனிஷியலாக வந்து வில் கட் இன் டூ டுவெல் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் அப்படி கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் சீல் பண்ணுவோம் சீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் பீஸ் கட் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் வந்து டாப்பில் வந்து நூல் மட்டும் வச்சுட்டு அவங்க வந்து தைக்கிறாங்க தி டோன்ட் சீல் பண்ணுறது கிடையாது இப்போ எங்கள் பேக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர் லாஸ்ட் டென் இயர்ஸு இப்போ எங்கள் மாடியில் போட்ட பேக் கூட பார்த்தீங்கன்னா எயிட் டு நைன் இயர்ஸ் வாங்கி தாங்கியிருக்குது எனக்கு லாட்டாக கஸ்டமர் இருக்காங்க சென்னையில் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் நைன் இயர்ஸ் மொட்டை மாடியில் வித்தவுட் சேர்ந்து எங்கள் பேக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பேக் சாயம் போனது கிடையாது கிழிஞ்சது கிடையாது இப்போது இப்போ நிறையா பேக் நானே மார்க்கெட்டில் பார்க்குறேன் ஒரு பேக் வாங்கி ஒரு மண்ணு போட்டுட்டு தூக்கும் போதே கிழிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து தே கோ அண்ட் பை ஃபேப்ரிக் ஐம்பது கிலோ அப்படின்னு வாங்கி தச் தச்சு வைக்கிறாங்க ஸோ இட் இஸ் த யூவி ஸ்டெபிளைஸ்ட் நேச்சுரல் வச்சுதான் இந்த மூலப்பொருளில் கலப்படம் இல்லையா இது வந்து ஒரு நம்பகமான கம்பெனியாக பிராண்டாக இதை முதல்ல பார்த்து தான் நீங்கள் வந்து அடிப்படையாக வந்து ஒரு பேக் சூஸ் பண்ணணும் அப்போ தான் லாங் லைஃப் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் இயர் அப்படிங்கிறது தான் முக்கியம் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பேக் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எயிட் இயர்ஸ் வரும் ஓகே இப்போ ஏழு ரூபா வரும் பர் இயர் காஸ்ட்டு எட்டுன்னா வரும் பர் ம் மந்த் காஸ்ட்டு இப்போ ஏழு ரூபா பர் இயர் காஸ்ட்டு சப்படி சப்போஸ் சம்படி எல்ஸு நாற்பது ரூபாய்க்கு பேக் விற்பாங்க ஆச்சுங்களா இப்போ அந்த பேக் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம்தான் வரும் அப்போது காஸ்ட் பர் இயர் அப்படி பார்த்தா அது நூறுரூபா எண்பது ரூபா வந்துடும் அந்த பேக் வந்து லோக்கல் ப்ராடக்ட் வந்து நாற்பது ரூபா அப்படின்னா ஆறு மாதம் தாங்குச்சு அப்படின்னா ஒரு வருஷம் காஸ்ட்டு எண்பது ரூபா வந்துடும் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் காஸ்ட்டு ஏழு ரூபா அது வந்து ஒரு வருஷம் காஸ்ட்டு எண்பது ரூபா இப்போ என்ன பாயிண்ட்னா சீப் இஸ் காஸ்ட்லி சீப் இஸ் நாட் சீப் நீங்கள் வந்து காஸ்ட் பர் இயர் அந்த ஆங்கிளில் நீங்கள் கணக்கு போட்டால் மட்டும்தான் வந்து யூ கேன் சூஸ் த ரைட் ப்ராடக்ட் நான் பேக் வாங்கினோம்னா செவன்டி எயிட் இயர்ஸ் மீண்டும் அதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் ரைட் பாயிண்ட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு எங்கே நாலு இடத்து கடத்துல கே நாலு கடையில் கேட்குறோம் எந்த கடையில் சீப்பாக பேக் இருக்குது அங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதே தப்பு அந்த பேக் எந்த கம்பெனியில் உற்பத்தி பண்ணப்படுது அதில் வந்து கலப்படம் இருக்குதா அதில் ரீசைக்கிள் போட்டிருக்காங்களா அதில் வந்து ஃபில்லர் இருக்குதா இதை பார்த்தாலே தெரியும் ஒரு சில பேக்லாம் டாப்பில் சீல் பண்ணிக்காங்களா டாப்பில் வந்து தைச்சிருக்காங்களா அங்கே உண்மையிலேயே அதே ஃபேக்ட்ரி ஓனர்ஸா மேனுஃபேக்சரர்ஸா இதெல்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் எடுக்கணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா ஃபார் அது ஃபாஸ்ட்டு ஃபோர்டீன் இயர்ஸ் பதினாலு வருஷ காலமாக வி ஆப்ரேட் ஃப்ரம் சேலம் அண்ட் கோயம்புத்தூர் வேர் வி மேக் த பெஸ்ட் குவாலிட்டி பேக்ஸு எங்கிட்ட வந்து நிறைய கஷ்டமாக இருக்காங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் இந்த பேக்கு கிளியாகாமல் கலர் போகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய கஷ்டமர் இருக்காங்க எங்களுக்கு ஸோ இது த ப்ரூஃப் ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் எங்கே வேணால் பேக் வாங்க ஆனால் பேக் வந்து அதோடய ரிஷி மூலம் நதி மூலம் அதை பார்த்து வாங்குங்க இது எதனால் பண்ணப்பட்டிருக்குது இந்த கம்பெனி பிராண்டு தன்மை என்ன அப்படி வாங்க டோன்ட் ஆர்கானிக்ஸ் பயன்படுத்துகிற இந்த சிந்தட்டிக் ஷீட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலான்னு இந்த முந்நூறு கிலோ ரோலை ஒவ்வொரு ஜிஎஸ்எம் ஷீட்லையும் வச்சு தூக்கி பார்த்து ஒரு டெமோ காட்டினாங்க டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஷீட்லாம் அது பாட்டுக்கு தாங்குது அவங்க பயன்படுத்துகிற எயிட்டி ஜிஎஸ்எம் ஷீட்டை இந்த முந்நூறு கிலோவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்குது கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தா சரியான விலை கொடுத்து தரமான குரோ பேக்ஸ் வாங்கி ஆரம்பித்தோன்னா நமக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு குரோ பேக் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது சுபிக்ஷா குரோ பேக்ஸ் அப்படி ஒன்றும் விலை எல்லாம் கிடையாது வீடியோ கடைசியில் எல்லா சைஸ் பேக்கோட விலை விவரம் கொடுத்துருக்கேன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடலாம் இன்னொரு விஷயம் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு இது மாதிரி ஒயிட் கலர் பாலிதீன் பேக் வாங்குறதுல எந்த லாபமும் இல்லை ஒரு வருஷம் கூட உழைக்காது ஒரு சம்மர் வயலில் கிடந்ததுனாலே அப்படியே கிளிய ஆரம்பிச்சிரும் இதை இருபது இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்குறதில் எந்த விதத்திலும் நமக்கு லாபம் கிடையாது நம்ம பழைய வாட்டர் கேன் பெயின் பக்கெட்லாம் யூஸ் பண்ணி மாடித்தோட்டத்தை ரெடி பண்ணலாம் பிரச்சனை இல்லை அந்த குரோபேக்ஸ்ன்னு போகும்போது தேவையான அளவில் ஒரே மாதிரி தோட்டத்தை அமைக்க முடியும் பார்க்குறதும் நல்லாயிருக்கும் செடிகளும் ஒரே மாதிரியான வளர்ச்சி விளைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா பேக்ஸ் வாங்கி தோட்டத்தை அமைக்கிறது நல்லது நமக்கு ஏழு வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தா பெருசாக செலவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சுபிக்ஷா ஆர்கானிக்ஸோட க்ரோ பேக்ஸோட தற்போதைய விலை என்ன அப்படின்னு வேகமாக பார்த்துடலாம் இது இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட விலை சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் சேலத்தில் ராஜாஜி ரோட்டில் ஒன்றும் கோயம்புத்தூரில் இங்கே அவினாஷி ரோட்டில் கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டில் ஒன்றும் இருக்குது அவங்க நம்பர் இது கோயம்புத்தூர் சேலம் நண்பர்கள் நேர்லேயே போய் குரோ பேக்ஸ் காயற்பீத் மண்புழு உரம் நர்சரி ட்ரே சீசனுக்கு தேவையான விதைகள் எல்லாமே வாங்கிடலாம் மற்ற ஊர்களில் உள்ள நண்பர்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிருவாங்க ஸ்ரீலங்கா மாதிரியான வெளிநாடுகளுக்கும் கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க வர ஆடிப்படத்துக்கான கார்டனிங் மெட்டீரியலை தாராளமாக நம்பி வாங்க ஒரு இடம் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் இப்போ ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம் அவங்க வெப்சைட் இது நிறைய நண்பர்கள் நர்சரி ட்ரே பற்றி கேட்டிருந்தாங்க அர்ஜுன் சார்கிட்ட பேசியிருந்தேன் நர்சரி ட்ரே கொரியர் மூலமாக அனுப்ப முடியும்னு சொன்னாங்க இது மாதிரி மற்ற நகரங்களில் இருக்க நண்பர்களுக்கு கிடைக்காத மாடித்தோட்டம் பொருட்களை சுபிக்ஷா ஆர்கானிக் மூலமாக ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் முடிஞ்சால் வர்ற சீசனுக்கு புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கிட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அது பற்றி விரிவாக ஒரு வீடியோவை சீக்கிரம் கொடுக்குறேன் இந்த வீடியோ நட்புக்காக செஞ்ச ஒரு வீடியோ அவ்வளவுதான் தான் எனக்கான எந்த கமர்ஷியல் நோக்கமும் இதில் இல்லை கூடுதலாக என்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்க இருக்க நண்பர்களுக்கு கொண்டு செல்ல ஒரு வழியாக தான் நான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸை ஆடி இருக்கிறேன் இதில் வேறு ஏதும் பரிந்துரைகள் இருந்தால் நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில் க்ரோபேக்ஸ் தரம் பற்றி ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் குரோ பேக்ஸ் தரம் பற்றி விலை விவரம் பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி